ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சூப்பர் மாம் தீப்ஸ் விலாக். இன்றைக்கி வியாழக்கிழமை மதியம் 1:30 ஆச்சு. தட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது. எனக்குன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து மிதுன் குட்டிக்காக ஊட்டி விடுறதுக்காக போட்டு விட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, புடலங்காய் கூட்டு, அது கூடவே பீக்கிங்காய் கடையில் செஞ்சுருக்கேன். பீக்கிங்காவும் புடலங்காவும் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. சரி, அதை காலி பண்ணிடலாம், அதுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டுமே வந்து காயை யூஸ் பண்ணியே ரெசிபி செஞ்சாச்சு லஞ்சுக்கு. ஸோ அதான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மிதுன் கூட்டி விடணும், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 3 விஷயங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே வாங்கி வச்சுருக்க மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே இருக்க கண்டெய்னர்ஸ்க்கு மாற்றணும். அடுத்தது நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என்னோட மற்ற சேனல்ஸோட அப்டேட் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா என்னோட குட்டியான கலர்ஃபுல்லான கார்டனோட டூரும் பார்க்க போகிறோம். அது நம்ம விகாஷினி குட்டி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கானா, என்ன என்ன எடுத்த நீ ஸ்லைம் செஞ்சேன். ஆ ஸ்லைமா, ஓகே ஓகே. நான் கூட சாக்லேட் எடுத்து சாப்பிட்றியோ நினச்சேன். சாக்லேட் தீர்ந்துச்சா? வேணாம் வேணாம், அதை சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் தும்பிட்டு இருக்கணும்ல, அதனால அது வேணாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் போயிட்டு மிதுனுக்கு வந்து இதை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகேங்க, மிதுன் குட்டிக்கு ஊட்டி விட்டாச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற க்ராசரி ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து இங்கே இருக்க பாக்ஸில் கொட்டி வச்சிடலாம். இது வந்து இன்றைக்கி வாங்கினதில்லை, இல்லை இந்த வீக் வாங்கினதில்லை, லாஸ்ட் வீக்கு சனிக்கிழமை வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மளிகை பொருளெலாம் அப்படியே பேக்லேயே வச்சுருந்தேன், அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அது அப்படியே இருந்தது, அதை தான் இன்றைக்கி எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது வந்து கல்லுப்பு, தூளுப்பு, அதுக்கப்புறம் இது வடக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு. நான் வந்து அப்ராடில் இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது வடக்குன்னு தனியாக பருப்பு இருக்குன்றதே. நான் வந்து கடலைப்பருப்பு தான் வந்து வடை சுடும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் கடலைப்பருப்பு தான் நினைக்கிறேன், பட் காயை வச்சு கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல, பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அம்மா அத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வடக்குன்னே தனியாக ஒரு பருப்பு இருக்குது, அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ தான் ஒரு 6 மந்த்ஸாக தான் வந்து வடக்காக அப்படின்ட்டு தனியாக பருப்பு வாங்குகிறேன். அதுக்கு முந்தின வரைக்கும் நான் வந்து கடலைப்பருப்பு இருக்கையா இருக்கு இல்லையா, அதை தான் நான் வடக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மோரோவர் ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன், பட் இது வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. ஸோ வடைப்பருப்பு, இது உடச்சி பாசிப்பயிறு, இது கடலைப்பருப்பு, அப்புறம் கொண்டக்கடலை. ஸோ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த தான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்கேன், 1 கிலோ வாங்கியிருக்கேன் இந்த தடவை. அதுக்கப்புறம் உளுந்து இருக்குது, இது வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, துவரம் பருப்பு. அப்புறம் இங்கே வந்து வெந்தயம் இருக்கிறது, அடுத்தது முந்திரி. ஸோ முந்திரி இருக்குன்னா கண்டிப்பாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். நீங்கள் வந்து டபுள் டீர் சில்வர் தான் யூஸ் பண்ணுறீங்களா எப்பயுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று எடுப்பேன். இந்தியா கேட் எடுத்திருக்கேன், லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பிராண்ட் எடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதை நேம் நோட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன், ஏன்னா நான் வாங்கிட்டு வந்ததுமே பேக்கேஜ்லேருந்து எடுத்து பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் அது விலையும் ஜாஸ்தி மற்றதை கம்பேர் பண்ணும்போது. பட் அது என்ன பிராண்டுன்னு மறந்துருச்சு. இந்த தடவை போகும்போது நான் தேடுறதுக்கு டைம் இல்லை, அதனால் டக்குன்னு முன்னாடியே இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் தான் எடுத்தேன், பில் போடும்போது தான் சொன்னாங்க இது வந்து ஒன்று வாங்கினீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கும் சேர்த்து நம்மக்கிட்டே காசு வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா தான் அந்த ஃப்ரீன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரியல, இது எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரில. ஸோ இது வந்து 2 கிலோ இருக்குது, இனிமேல் பிரியாணி புலாவ் போட்டு தள்ள வேண்டியதான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து டேட்ஸ் இருக்குது, அப்புறம் ராகி சேமியா. ஸோ ராகி சேமியா வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும், விகாஷ்னி சரி மித்துன்னு எல்லாருமே சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு ஒரு பேக்கெட் போட்டால் பத்தாது, 1.5 பேக்கெட் போடுவேன். ஸோ ஆல்ரெடி 1/2 பேக்கெட் இருக்குது, அதனால் 1 பேக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து நச்சுத்திறப்பு இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பஜ்ஜி மிக்ஸ் இருக்குது, அப்புறம் இது வந்து ஹோல் வீட் கோதுமை மாவு, அப்புறம் இங்கே வந்து வெள்ளநகை. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாங்கினது, இது கூடவே காய்கறியும் வாங்கினேன், பட் அதெல்லாம் எடுத்து லாஸ்ட் வீக்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து இப்போ கொட்டி வச்சிடலாம் பாக்ஸில்.
லாஸ்ட் விலாக் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிலர் கேட்டிருந்தீங்க, இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்ல முடியாதுங்க, பட் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம், பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான். ஏன்னா அந்த மார்னிங் விலாக்லேயே போட்டிருந்தேன் இல்லையா, தொண்டை கொஞ்சம் கரகரன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கோல்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருந்தது. நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் கொரோனாவோ அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி தூள் போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டே இருந்தேன். நிறையா தடவை குடிச்சிட்டே இருந்தேன், கோகுள் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு எனக்கே, பட் கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா நான் எங்கேயும் வெளியிலலாம் போகலை, பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து ஆல்மோஸ்ட் கோல்டு சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நார்மல் தான், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. பட் அன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ப்ளஸ் நம்ம பூஜைலாம் பண்ணோன்னா பிரசாதம் செய்வோம், அப்புறம் நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம், அதை சாப்பிடுவோம், அப்புறம் மறுபடியும் கோல்டு ஹெச்சாயிடும். எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செலிப்ரேட் பண்ணல, சும்மா சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அதோட விட்டுட்டேன். அதனால தான் விலாகும் நான் எடுக்கல. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சிலருக்கு தோணிருக்கலாம், சில ஜார்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கே, ஆன்லைன் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற முக்கால் வாசி கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணது. அதனால் இப்போ வந்து சிலது ஆன்லைனில் இருந்தாலும் இருக்கலாம். நான் அமேசானில் செக் பண்ணிவிட்டு எந்த ஜாரெல்லாம் இருக்குதோ அதோட லிங்க் மட்டும் கீழே போடுறேன், உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணும்னு நினைக்கிறத ஆன்லைனில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்டுட்டே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதாவது என்னோடய சேனல் அப்டேட். இந்த சேனலோட அப்டேட் இல்லை, என்னோடய பழைய சேனல்ஸோட அப்டேட். நிறையா பேர் வந்து இப்போ கேட்குறது, ஏன் நீங்கள் தீப்ஸ் கிச்சனில், தீப்ஸ் தமிழ் கிச்சனில், ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸில் எதுலேயுமே வீடியோஸ் போடுறதே இல்லை, என்னாச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க, அதில் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நானும் ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தேன், எனக்கு வேறு பிளான் இருக்குது, நான் உங்களை சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து நான் இன்றைக்கி கொடுக்குற பிளானே கிடையாது, இன்னொரு 2 weeks கழித்து கொடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இருந்தேன். பட் நிறையா பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்னோடய பழைய சேனல் வந்து தீப்ஸ் கிச்சன், இதில் வந்து இங்கிலீஷ் குக்கிங் சேனல். இதில் ஆல்மோஸ்ட் நான் 1 இயர் முன்னாடியே வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் போடுறதில்ல. அதுக்கப்புறம் தீப்ஸ் தமிழ் கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கிங் ரெசிபீஸ் தமிழில் போட்டுட்ருந்தேன், அதுக்கப்புறம் வந்து வ்ளாக்ஸ் போட ஆரம்பித்தேன், இப்போ வந்து எதுவுமே போடுறதில்ல. அதே போல் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸில் பியூட்டி டிப்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போட்டுட்ருந்தேன், அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்திங்கன்னா தமிழில் போட்டுட்ருந்தேன். ஸோ இதில் எதுலையுமே நான் இப்போ வீடியோஸ் போடுறதில்ல. ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து இப்போ இல்லை, ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் டிசைட் பண்ணிட்டு தான், லைக் ஒரு 5 to 6 இயர்ஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்றத என்னோடய பிளானாக இருந்தது. அதுக்கப்புறம் எதை ஸ்டாப் பண்ணிடுவோம், இல்லைனா வந்து நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 3 சேனல்ஸுமே ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ மீன் அந்த தீப்ஸ் தமிழ் கிச்சன் அண்ட் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ்க்கு வந்து இன்னும் 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது, அக்டோபரோட 7 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ என்னோடய பிளான் வந்து 5 to 6 இயர்ஸ் தான். ஓகேயா, ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் தீப்ஸ் தமிழ் கிச்சனில் ரெசிபீஸ் போட்டுட்ருந்தேன், அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு இருந்தவங்களில் பல பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் வந்து வ்ளாக்ஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னு நினச்சவங்க கீழே வந்து எதுக்கு வ்ளாக்ஸ் போடுறீங்க, ரெசிபீஸ் போடுங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ வ்ளாக் பார்க்குறவங்களாம் ரெசிபீஸ் எல்லாம் ஏந்திப்பா போடுறீங்க, வ்ளாக்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டே இப்படி பண்ணியிருந்துருக்கணும், வ்ளாகுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ரெசிபீஸ் போட்டுட்டு இருந்துருக்கணும்.
பட் அப்போ இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் அப்படியே பிளாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து எதுக்கும் தேவையில்லாமல் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுவே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேயே பார்த்திங்கன்னா பிளாக் போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 to 6 years முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி அது நம்ம போத் ரெசிபீஸ் பிளாக்ஸ்ன்னு எல்லாம் கிளம்சி ஆகிடுச்சு, மறுபடியும் மறுபடியும் ஏன் அதில் கண்டினியூ பண்ணணும், பேசாமல் நியூ சேனலாக ஸ்டார்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால தான் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ தோணலாம், நீங்கள் என்ன அதில் வந்து நியர்லி அரௌண்ட் ஒரு 3.5 lakh சப்ஸ்கிரைபர் மேலே வச்சுருக்கீங்க, அதில் இன்னொரு சேனலில் 4.5 lakh சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்க, டக்குன்னு வந்து அதிலெல்லாம் வீடியோ இனிமேல் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, கண்டிப்பாக நானும் அதே தான் யோசிக்கிறேன். இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் நம்ம இத்தனை நாள் அரௌண்ட் ஒரு 7 years நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு வந்து இதை வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது போயிடும். ஏன்னா நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அது புதுசு தான், வாட் எவர் இட் இஸ் ஆல்ரெடி சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணால். ஸோ அகெயின் நம்மளோட 6 to 7 years ஆஃப் ஹார்ட் ஒர்க்கும் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும். நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருந்தது, நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஓகே நம்ம வ்ளாக்ஸை ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம், ரெசிபீஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வந்து ஒரு 2-3 months கேப் விடுவோம், 2-3 months கழித்து ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ஒரு 2-3 months நான் எந்த வீடியோஸுமே அந்த சேனல்ஸில் எதுலேயுமே போடலை. ஓகே, ஸோ வ்ளாக்ஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது, நம்ம அதுக்கான கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும். நான் எப்பயும் அப்படி தான். ஸோ அதனால தான் வந்து சரி ஒரு 3 months கேப் விடுவோம், அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி யாருமே கேட்கலன்னா பேசாமல் அப்படியே விட்டுறலாம், வ்ளாக் மட்டும் போடுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் பார்த்தா இதில் மட்டும் இல்லை, ஈவன் அந்த சேனல்லையுமே நிறையா பேர் பழைய வீடியோஸ் கீழெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏன் போடுறதில்ல, வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ நோ ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை எவ்வளோ சின்சியராக நிறையா பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. இதனால் சரி ஓகே நம்ம வந்து ரெசிபீஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். பட் இந்த சேனல்லையா இல்லை புது சேனல்லையா, இந்த சேனல்லையா புது சேனல்லையா, இதே தான் கன்ஃபியூஷன். ஸோ ஃபைனல் டெசிஷன் வந்து புது சேனல் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை வந்து 1 week முன்னாடி தான் முடிவு பண்ணேன். ஓகேயா, நான் முடிவு பண்ணியிருந்தாலும் ஸ்டில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது மனசில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் போட ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நம்மளோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும், அந்த சேனலோட டோட்டல் வியூஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும் நாளுக்கு நாள். ஸோ வந்து என் கண்ணு முன்னாடியே நான் க்ரியேட் பண்ண சேனல் வந்து அதோடைய வியூஸ் எல்லாம் குறையதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ட், நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ கேன் கம் அப் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் தான் வந்து இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ குக்கிங் சேனல் அண்ட் ஆல்சோ நியூ பியூட்டி சேனல் அப்படின்றத. ஸோ என்னோடய ஃபைனல் அப்டேட் என்னென்னா, இனிமேல் தீப்ஸ் கிச்சன், தீப்ஸ் தமிழ் கிச்சன் அண்ட் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ் இந்த 3 channels எந்த வீடியோஸுமே வராது. இந்த 3 channels இருக்கிற எல்லா வீடியோஸுமே யூடியூப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் இருக்க வீடியோஸை நீங்கள் எப்போ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் இனிமேல் அதில் எந்த வீடியோஸும் நான் போட போகிறதில்ல. ஸோ இந்த சேனல் வந்து, ஸோ ஆல் தோஸ் 3 channels ஆர் ஆன் ஹோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் யாருமே வந்து கவலைப்பட வேணாம், டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், நான் வந்து உங்களை அந்தளவுக்கு டிசப்பாயிண்ட்லாம் பண்ணவே மாட்டேன். ஸ்டில் யூ கைஸ் ஹாவ் அ குட் நியூஸ் என்னென்னா, சூன் வந்து உங்களுக்காகவே தமிழில் ஒரு குக்கிங் சேனல், அதே போல் தமிழில் ஒரு பியூட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேபி ஒரு 1 week ஆர் 10 days ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சேனல் நேம் என்ன, அதோடய லிங்க் என்ன, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த சேனலில் மட்டும் இல்லை, ஈவன் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ் அண்ட் தீப்ஸ் தமிழ் கிச்சனோட கம்யூனிட்டி டேப் இருக்கு இல்லையா, அதில் கண்டிப்பாக வந்து நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோஸோட லிங்க்கையும் அந்த போஸ்ட்டில் வந்து டெஃபினட்டாக இன்னொரு 2 months நான் போட்டுட்டே இருப்பேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேர்த்துக்கும் நான் வேறு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற நியூஸ் போய் சேர்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 months நான் வந்து அந்த புது சேனலில் போடுற லிங்க்கை வந்து இந்த பழைய சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் போட்டே தான் இருப்பேன். ப்ளஸ் இந்த வ்ளாக் சேனல்லையும் உங்களுக்கு அப்பப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என் வ்ளாக் சேனல் வச்சுருக்கீங்க, இதுலேயே ரெசிபீஸ் போடுறீங்க, இதுலேயே பியூட்டி டிப்ஸ் போடுறீங்க, மறுபடியும் அது இதுக்கு தனியாக அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக இதில் வர கண்டென்ட்டுக்கும் அதில் வர கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது, இதில் வர்றது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் இந்த வ்ளாக் சேனலில் வர்றது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல்
குக்கிங் சேனல் அண்ட் பியூட்டி டியூப் சேனலில் வரது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி அந்த சேனலில் வர வீடியோ பற்றின ஹிண்ட் வந்து நான் அந்த விலாக் சேனலில் சொல்லலாம். இதில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. பட் அதில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் இதில் வரப்போகிற கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. கண்டிப்பாக இந்த மூணு சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் நீங்கள் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எவ்வளோ சொல்லலாம், மில்லியன் அண்ட் ட்ரில்லியன் 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 ஆஃப் தேங்க்ஸ். ஓகே, ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. எனிவேஸ் வாங்க இப்போ போயிட்டு நம்மளோட குட்டியான அழகான கார்டனோட டூர் பார்க்கலாம். ஸோ கார்டன் அப்படின்னு சொன்னதும் பயங்கர பெருசாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப குட்டி குட்டி குட்டியான கார்டன் தான். பட் அதுலேயே வந்து நிறைய பூச்செடி நிறைய கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே அப்படி போயிட்டு பால்கனியில் நின்று கீழே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கம் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வாக்வே மாதிரி இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பால்கனியில் இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. பட் இங்கே இருக்க எந்த செடியோட பெருமை எனக்கு சீரியஸாக தெரியாது. அந்த பர்பிள் கலர் இருக்கிறது காசரளின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக எனக்கு தெரியல. அம்மா வந்து ஒரு தடவை அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் ஞாபகம். இது எதுவுமே நாங்கள் செடியாக வாங்கிட்டு வந்து வைக்கல, அத்தை வந்து விதை போட்டு விட்டாங்க, நல்லா வந்துடுச்சு. அப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள், நல்லா தலையாமல் காஞ்சி போயிருக்கு இல்லையா, அது வந்து செண்பகப்பூ. ஏன்னே தெரியல, அடிக்கடி பூச்சி பிடிச்சிருது. அவ்வளோதான் இந்த பக்கம் இருக்கிறது. இது வந்து வீட்டுக்கும் ரைட் சைடு இருக்குது. ஸோ வீட்டுக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மித்துக்குட்டி விளையாண்டுட்டுருக்காரு. அவருக்கு வந்து எப்பயுமே மண்ணில் விட்டுட்டோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசாமல் விளையாடுவான். அதில் தண்ணியை எடுத்து ஊற்றி மண்ணெல்லாம் எடுத்து வெளில போட்டு அதில் காரெல்லாம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான். அவன் ஏதாவது பண்ணுறனா இல்லையோ, எனக்கு அதுக்கப்புறம் நிறையா வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவுக்கு வந்து உடம்பு ஏச்சாயிருச்சுன்ட்டு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருப்பான், நாள் பூரா கொடுத்துட்டே இருப்பான். எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு கொடுப்பான். எனிவேஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த தொட்டியில் இருக்கிற நாலு செடி பார்த்துடலாம். ஓகே, இதில் நாலுலேயுமே ரோஸ் செடி தான் வச்சுருந்தேன். பட் ஒரு தொட்டி பாருங்கள் காலியாக இருக்குது, அதுலேருந்து செத்து போச்சு. மீதி மூணுலையும் ஓரளவுக்கு தளைஞ்சு வந்துட்டு இருக்கு. பார்த்து கண்ணெல்லாம் வச்சிடாதீங்க. ஓகே, ஏன்னா நான் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். மார்ச்சில் ஸ்டார்ட் ஆச்சுல ஃபர்ஸ்ட் லாக்டவுன், அப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா தளைஞ்சிருக்கு, அதுவும் நல்லா மழை பெய்யறதுனால ஓரளவுக்கு நல்லா தளைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் இதில் வந்து நாலு ஒயிட் கலரில் ரோஸ் பூத்திருந்தது. ஓகே, அப்போயே நான் எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ, அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிறது ரெண்டும் ரெட் கலர் ஒன்று, எல்லோ ஒன்று. அப்புறம் கீழே வந்து இந்த செடி நான் பழைய ப்ளாக்லேயே காமிச்சிருப்பேன், ஒரு எல்லோ கலரில் பூக்கும். பட் இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது ரொம்ப பெருசாலாம் வரல, பேசாமல் இதை தொட்டிலே வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னே தெரியல. அப்புறம் அந்த மண்ணு தெரிய வேணாமேனு சும்மா டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் கீழே. அதுக்கப்புறம் இது வந்து டெசர்ட் ரோஸ், அடீனியம்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதுவும் நான் தொட்டிலேயே வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா பெருசாக வரணும்னு நினச்சி இதெல்லாம் கீழே வச்சேன். பட் எல்லாம் அப்படி குட்டி குட்டியாகவே இருக்குது. நான் வந்து கட் பண்ணி விட்டு எடுத்து தொட்டியில் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா கட் பண்ணி விட்டு அந்த செடி நல்லா வரும். அதே போல் இது வந்து மஞ்சள் கலர் அரளி. அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு பேர் தெரியலை, பட் இது ரொம்ப அழகாக இருக்கும். நிறையா குட்டி குட்டி பூவாக வந்து ஒரே பூவில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு 10-15 இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் ஆரஞ்சு கலரில். அப்புறம் இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. ஸோ இதெல்லாம் இந்த செடி செம்பருத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது. இது தான் சொன்னேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் பொக்கே ஃப்ளவர் தான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் ஒரு தடவை இந்த டூர் போட்டிருந்த போது இதோட பேர் சொல்லியிருந்தீங்க, பட் அது கொஞ்சம் சயின்ஸ் நேம் மாதிரி இருந்தது, எனக்கு மறந்து போச்சு மறுபடியும். இதே மாதிரி இன்னொன்று பர்பிள் வந்து மேலே வச்சுருக்கேன், அது அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து காடு மாதிரி பயங்கரமாக படர்ந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இது இருக்குது, கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேன். பட் இது வளர்ந்து வந்து அதை மறைச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி விடணும். நான் உங்ககிட்டலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருக்கேன். மித்துன்னு பாருங்கள், நம்மளாம் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், அவன் என்ன பண்ணுவானா கண் தொட்டியில் காரை வச்சு அந்த காருக்கு தண்ணி ஊற்றிட்டுவான். இவ்வளோதான் கீழே இருக்கிற செடி எல்லாமே. அடுத்தது மேலே இருக்கிறது பார்ப்போம். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது, இதோட பேர் எனக்கு தெரியாது. நான் வந்து நர்சரி போயிருந்தபோது அவங்க கிட்டே கேட்டேன், எனக்கு வந்து பால்கனிலலாம்
சும்மா அழகுக்காக வைக்கிற மாதிரி செடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இது வந்து ஒரு செடி 70 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தது வந்து அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி, ஓகே, அந்த ஃபஸ்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தது, தலையவே இல்லை. ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக தலைஞ்சு சுற்றியும் பாருங்கள், அழகாக தொங்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா வந்துச்சுன்னா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த குட்டி குட்டி கப்பில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தோம், அது வந்து ரெட் கலரில் இருந்ததா, ஸோ அதோட விதையெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து குடமிளகாயோட விதை போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு இதில் பச்சை மிளகாயோட விதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா நான் ஆன்லைனில் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, மிளகாக குடமிளகாவாக இருந்தாலும் சரி பச்சை மிளகாக இருந்தாலும் சரி நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் அதை விதை தான் போடணும் அப்படின்னு இருந்தது. அதனால் மறுபடியும் வேறு விதைகள் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் போடணும். ஸோ அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிறது நம்மளோட தக்காளி செடிங்க. ஸோ எப்பயுமே வந்து கார்டனிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்னா இந்த தக்காளி செடி தான். ஜஸ்ட் லைக் தட் சும்மா அப்படி கட் பண்ணி ஒரு ஸ்லைஸை வச்சு தான் ஒரு 7-8 செடி அழகாக தளைஞ்சு வந்துருச்சு. ஸோ இது இருக்க தக்காளியை பறித்து நம்ம சமைக்கிறோமோ இல்லையோ அதில் ரெட் கலரில் பழுத்து தொங்குறதை நான் பார்க்கணும், அவ்வளோதான் என்னோடய ஆசை. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து மின்ட்டு, அதாவது புதினா செடி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 7-8 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வச்சும்போது அப்படி தான் தளைஞ்சே வரல, அப்படியே இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நல்லா வேர் பிடிச்சதுமே டக் டக் டக்குன்னு நல்லா தளைஞ்சு புசு புசுன்னு வந்துருச்சு. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, ஓகேயா? இதில் வந்து ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா என்னது கொடி மாதிரி வருது. ஸோ அது அப்படியே படர்ந்து மேலே போயிட்டுருக்கு. சரி போ போ, நெக்ஸ்ட் வீக்கில் பிரியாணி செஞ்சால் அப்படியே கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறத இந்த மாதிரி செடியில் நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தாங்க நல்லா தலையும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதை கட் பண்ணி போட்டுடலாம் பிரியாணியில். அடுத்தது இதில் வந்து லெமன் வச்சுருக்கேன். இதில் ஒரு செடி காஞ்சிருக்கு பாருங்கள், இது வந்து லெமன் செடியாகவே வச்சேன், பட் அது அந்தளவுக்கு நல்லா வரல, காஞ்சி போச்சு. ஸ்டில் ஒரு ஹோப்போடு வச்சுருக்கேன், தளைஞ்சு வந்தாலும் வருமே அப்படின்னு நினச்சிட்டு இதுக்குள்ளே வந்து லெமனோட சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். வருதா இல்லையான்னு தெரியல. இதுக்குள்ளே என்னென்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி இந்த இதோட கொட்டையும் போடுவோமே வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். வருதா என்னன்னு தெரியல, வந்தால் சந்தோஷம். அப்புறம் இது வந்து அழகுக்காக வைக்கிறது தான், குரோட்டன் மாதிரி ஒரு டைப்பு. நான் சரியாக கேட்காம விட்டுட்டேன் இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க பால்கனியில் வைக்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பட் இதில் காமெடி என்னென்னா ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இது என்ன செங்கீரையா அப்படின்னு நான் கேட்டார். ஓகே, பட் அது வந்து அழகுக்காக வைக்கிறது. ஓகே, அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி அரைச்சி விட்ட புளிக்குழம்பு, தட்டைப்பயிறு அப்புறம் கத்திரிக்காய் போட்டு செஞ்சிருந்தேன் இல்லையா, அந்த தட்டைப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி செஞ்சேன். ஸோ அதில் வந்து ஒரு 10 எடுத்து இந்த மண்குள்ளே போட்டேன், அது பார்த்திங்கன்னா அழகாக தளைஞ்சி வந்துடுச்சு தட்டைப்பயிறு. இதே மாதிரி பச்சைப்பயிரும் போட்டு பார்க்கணும், சும்மா போட்டால் வருதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணதான், அவ்வளோதான். அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி, மற்ற செடிலாம் ஓகே, எனக்கு எதுக்கு இந்த கேரட் வளர்க்குற ஆசைலாம் வந்ததுன்னு தெரியல. நான் வந்து 5 மினிட்ஸ் கிராஃப்டில் கார்டனிங்கில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேரட்டை வந்து அந்த காம்புக்கு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி மண்குள்ளே வச்சா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சு பார்ப்போமேன்னு வச்சேன். பாருங்கள் க்ரீன் கலரில் துளிர் விட்டுருக்கு. ஓகே, வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்கு இல்லையா, அதனால் வருதுன்னு நினைக்கிறேன். பாப்போம் வருதா இல்லையான்ட்டு. பக்கத்தில் என்ன விதை போட்டேனே தெரியல, மிளகாவோட விதை தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக செடி வந்திருக்கு, பார்ப்போம். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் அது என்ன செடின்னு தெரியும். அப்புறம் இதெல்லாம் வந்து வெந்தயக்கீரை, அது கொத்தமல்லி தலை லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிட்டேன். அப்புறம் இது என்னென்னா அவரைக்காய், அவரைக்காய் அப்படி தான் சும்மா போட்டேன் அப்படியே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக வருதுங்க, இந்த வெந்தயம் தக்காளி அதுக்கப்புறம் அவரைக்காய்லாம். பட் இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இப்போ தான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. அதுலேயும் சிலதை பார்த்திங்கன்னா சாஞ்சிடுச்சு. ஸோ என்ன ரீசன் யாராச்சுக்கும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா அதோட பேஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல, அதனால் சாயும், பட் அதுவே கொஞ்ச நாள் அப்படியே சரியாயிடும் நார்மல் ஆகிடும் அப்படின்னு. பட் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு, சிலது மட்டும் சாஞ்சிடுச்சு, ஏதாவது மேலே விழுந்துதான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த குட்டி தொட்டியில் வந்து இது என்னென்னா தூதுவாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கு கிளீனிங்காக வராங்க, அவங்க வந்து லாஸ்ட் வீக் விகாஷினி தும்பிகிட்டே இருந்தா, ஸோ அதனால் வந்து இது கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இதில் ரசம் வச்சு கொடுங்க சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வச்சும்போது அந்த பெருசாக இருக்கு இல்லையா, அந்த 2 தலை மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆச்சு, 4-5 தலை வந்துச்சு. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி செடி அழகாக முளைச்சிருக்கு, எனக்கு அது என்ன செடினே தெரியல, அது வளர்ந்து வந்தால் தான் என்ன செடின்னு தெரியும். பட் ஏதோ ஒரு நல்ல செடி தான், பார்க்க கொஞ்சம் லெமன் மாதிரி இருக்குது, பட் நான் லெமன் சீட் இதுக்குள்ளே போடலை, வளர்ந்து வரட்டும் அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். இது வந்து வேப்ப மரம், இது நான் வைக்கல, ஏதோ குருவியோ காக்காவோ வந்து சாப்பிட்டு அந்த பழத்தை போட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த வேப்ப மரம் வந்துடுச்சு.
சரி, வேப்ப மரம் நாம ஏன் எடுத்துடணும் அப்படி இருக்கட்டும், போன்சாய் மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து டேபிள் ரோஸ். நான் முன்னாடி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த தொட்டியில் எதுவுமே இல்லை, சும்மா இருக்குது, ஏதாவது வைக்கணும். அப்புறம் இது வந்து கீழே காமிச்சேன் இல்லையா ஆரஞ்சு கலரில், அதே மாதிரி இது வந்து லாவெண்டர் கலரில் பூக்கும். ஓகே, ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன், அப்படியே இருந்தது, எதுவுமே தலையில். ஒருவேளை தொட்டிலே இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் பெரிய மித்தூன் கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றி வச்சா நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அதனால் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் கட் பண்ணி விட்டேன். கொஞ்சம் துளிர் விட்டுருக்கு, வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும். மித்தூன் வெளியில் ஏதோ சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, சாரி. அடுத்தது இதுவும் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது தான், பட் அந்தளவுக்கு தலையில் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு, நல்லா வந்திருக்கணும். ஏன் தெரியல, ஒருவேளை அந்த தொட்டியில் வச்சுருக்கிறது அப்படியே இருக்கான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பெரிய தொட்டி வாங்கிட்டு வந்து மாற்றி வைக்கணும். நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா, பால்கனியில் உங்களுக்கு இந்த செவரும் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே அப்படியே படர்ந்து அப்படியே அந்த ஆப்போசிட் சைடில் அப்படியே கீழே தொங்குச்சுன்னா அழகாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் அது என்னடானா, நான் தலைவனா அப்படின்ற மாதிரியே எனக்கு சவால் விட்டுட்டு அப்படியே இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய மண் தொட்டி மாதிரி வாங்கிட்டு வந்து இதெல்லாம் மாற்றி வச்சு பார்க்கணும். இது ரெண்டு தான் சுத்தமாக தலையவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் நான் வச்சுருக்கிற செடி. இதில் இருக்கிறத நிறையா வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். அவ்வளோதாங்க, இதோட வந்து கார்டன் டூர் முடிஞ்சுது. ஓகேங்க, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டியான அழகான கலர்ஃபுல்லான கார்டன். எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆல்மோஸ்ட் 5:30 ஆயிடுச்சு. நான் போயிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்தது டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஸ்நாக்குக்கு வந்து பச்சை பட்டாணி, அதை சுண்டல் மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. டின்னருக்கு என்னென்னா சூப்பர் சூப்பர் ஸ்பெஷலான ஒரு டின்னர். இந்த டின்னர் வந்து நான் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணல, நீங்களாம் நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்படி என்ன டின்னர் கேட்குறீங்களா, ஃபியூ டேஸ் முன்னாடி நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன் இல்லையா, பர்கர் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுதான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக ஒரு 11 or 12 o'clock என்னோடய டின்னர் ப்ளாகிங் வந்துடும். அதில் வந்து நான் பர்கர், அதாவது வெஜ்ஜி பர்கர் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத போட்டுருவேன். ஓகேயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாட்டர்டே டின்னருக்கு வீக்கெண்டு தான் இல்லையா, அதனால் உங்கள் கிட்ஸுக்கு சூப்பராக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பர்கர் செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க. ஸோ ஸ்டே டியூன் டு சூப்பர் மாம் தீப்ஸ் ப்ளாக். பபாய்.